ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலில் வியூ பண்ணுற ரெகுலராக வந்து கொஞ்சம் பேங்கிங் வீடியோஸ் பார்க்குற பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வந்து நீங்கள் வந்து பேங்கிங் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படின்னோடனே வந்து டீச்சிங் கிளாஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் தான். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் யாரெல்லாம் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேங்கிங் படிக்கணும் அப்படின்றவங்களா இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கணும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஓரளவு ஐடியா இல்லாமல் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்க, ஆறு வந்து நான் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் பட் அதுக்கடுத்து வந்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப நாளாக வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகாமல் இருக்குது, நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் வந்து இந்த கிளாஸு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஆப்டியில் நான் ஸ்ட்ராங் ஆகணும், ஆர் ரீசனிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்கிறேன், நான் வந்து டீச்சிங் பண்ண போகிறது கிடையாது, ஒரு கைடன்ஸான ஒரு கிளாஸ் தான், ஓகேங்களா? ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நான் வந்து என்னால் இன்ஸ்டியூட்லாம் போய் வந்து என்னால் ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னால் எஃபோர்ட் போட முடியாது, மணி என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் எனக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் மட்டும் யாராவது கொடுத்தா ஓகே, நான் அதுக்கடுத்து அதை கூட நான் இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்கல்ல. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்ஸாக இருக்கட்டும், ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்க போகுது. அதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது பேங்கிங் ரிலேட்டடான டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம், ஆர் வந்து டாபிக் ரிலேட்டடானதாக இருக்கலாம். நீங்களே வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் கூட வந்தீங்க, உங்களோட டவுட்ஸ் கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸை சென்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நேராகவே டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். என்ன தான் அப்படின்னு வந்து ஒரு வீடியோவாக பண்ணால் கூட நம்ம நேராக பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் போகும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வந்து ஒரு சிலர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21st September, ஓகேங்களா? 21st September சாட்டர்டே வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்காக இது பண்ண போது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். ஸோ லொக்கேஷன் வந்து மதுரை. எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் மதுரையில்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான லொக்கேஷன் வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட கரெக்டாக நீங்கள் வர்றது உங்களோட அவைலபிலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கால் பண்ணோன்னே எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து உங்களோட நம்பருக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்மளால் நிறைய பேர்லாம் அக்கோமடேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா என்னால் அக்கோமடேட் பண்ணிட முடியும். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா நம்ம இன்னொரு நாள் கூட கிளாஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு தான் வந்து இந்த கிளாஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து உடனே வந்து அந்த நம்பருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கூட வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடாமல் அவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா என்னால் கொஞ்சம் இங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், அகாமடேஷன் பண்ணுறதுக்கு. ஆள் நிறைய வந்துட்டாங்கன்னா வந்து நம்மளால் அனுப்பவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துடாதீங்க. வரப்போ வந்து முன்னாடியே வந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பேர் வரப்போறாங்க அப்படின்னா அதை மட்டும் என்னால் கரெக்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும், ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த கிளாஸுக்கு வரணும்னா எதுவும் மணி எதுவும் பே பண்ணணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கண்டிப்பாக வந்து மணியெலாம் எதுவும் வாங்க மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷயத்தை நான் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு சேனலில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, வேறு என்ன விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஒன் சைடாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றனால வந்து அங்கிட்டு என்ன வருதுன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு இல்லை அப்படின்றனால அந்த விஷயத்தையும் வந்து நேரில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த செஷனை நான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து அந்த டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? நன்றி.